சென்னை சைதாப்பேட்டை அண்ணா சாலையில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைந்திருக்கிற பகுதியில் இருக்கிற காலி இடத்தில் புதிய பூங்கா ஒன்று உருவாக்குகிற வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியின் பூங்காக்கள் துறை இன்றைக்கு சென்னை மாநகரில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று பல்வேறு புதிய பூங்காக்களை மேம்படுத்துவதும் புதிய பூங்காக்களை உருவாக்குவதும் என்று தொடர்ச்சியாக பல பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சைதாப்பேட்டையில் ஒரு 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு புதிய பூங்கா ஒன்று அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த சைதாப்பேட்டையில் குறிப்பாக 169 வட்டத்தில் மிக நீண்ட கால தேவையாக இருந்தவைகள் 2 ரேஷன் கடைகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வந்தது. இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயருமான அன்பிற்கினிய நண்பர் திரு மு மகேஷ்குமார் அவர்களின் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 14.5 லட்சம் மதிப்பீட்டில் எல்டிஜி சாலையில் இங்கே புதிய ரேஷன் கடை ஒன்று கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேஷன் கடையை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கிற சின்னமலை பகுதி மக்கள், கக்கன்புரம் பகுதி மக்கள், எல்டிஜி தெருவைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறுகிற வகையில் புதிய ரேஷன் கடை இங்கே இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் பெருநகர மாநகராட்சியின் துணை மேயருமான அன்புக்கினிய திரு மு மகேஷ்குமார் அவர்களின் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 14.5 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதேபோல் வேளச்சேரி சாலையில் ஏற்கனவே சின்னமலை வெங்கடாபுரத்தில் போய் வேளச்சேரி சாலை அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் தெரு போன்ற பல்வேறு தெருக்களைச் சேர்ந்த மக்கள் ஒரே கடையில் நீண்ட நேரம் காத்திருந்து உணவுப் பொருட்களை வாங்க வேண்டிய சூழல் என்பது இருந்தது. எனவே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து திரு மு மகேஷ்குமார் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் அங்கேயும் ஒரு ரேஷன் கடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரேஷன் கடையும் இப்பொழுது திறந்து வைக்கப்படவிருக்கிறது. ஆக இன்றைக்கு ஒரே நாளில் சைதாப்பேட்டையில் தினந்தோறும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கிற சின்னமலை, வெங்கடாபுரம், வேளச்சேரி சாலை போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பஜார் சாலைக்கு சென்று மிக நீண்ட தூரம் சென்று பொருட்களை வாங்க வேண்டிய நிலை இருந்தது. கடந்த ஆட்சியின் போது சின்னமலை பகுதியிலேயே, குறிப்பாக வெங்கடாபுரம் பகுதியிலேயே ஒரு கடை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த கடையில் இருக்கிற அடர்த்தியை குறைக்கிற வகையில் இன்றைக்கு 2 புதிய ரேஷன் கடைகள் இப்போது திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. உணவுப் பொருள் வழங்கல் துறையை பொறுத்தவரை நம்முடைய பெருநகர மாநகராட்சியின் ஆணையர் அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் வரை அந்த துறையின் செயலாளராக இருந்தார்கள். இப்போது நாம் அந்த கடையை பார்த்தோம். கடையில் இருந்த உணவுப் பொருட்கள், குறிப்பாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்கள் எல்லாம் இதற்கு முன்னால் கோணிப்பைகளில் வைத்து அதிலிருந்து தான் அளந்து தருகிற நிலை என்பது இருந்தது. அவர் துறையின் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த உணவுப் பொருள் வழங்கல் கடைகளை நவீனப்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இன்றைக்கு பல கடைகள், அடர்த்தி மிகுந்த காடுகள் இருக்கிற கடைகள் எல்லாம் பிரித்தெடுக்கிற பணிகளும், புதிய ரேஷன் கார்டு கடைகளை அந்தந்த மக்கள் பிரதிநிதிகளின் வாயிலாக தொகுதி மேம்பாட்டு நிதி, வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதி என்று அவைகளின் மூலம் புதிய கடைகளை கட்டுவது போன்ற பல்வேறு பணிகளுக்கு அந்த துறை ஊக்கப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் புதிய கடைகள் பல கட்டப்பட்டாலும் புதிய முயற்சியாகவும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் உணவுப் பொருட்கள் வைத்து அளந்து தருகிற ஒரு நிலை என்பது தற்போது உருவாகி இருக்கிறது. இதற்கு முன்னால் கோணிப்பைகளில் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த உணவுப் பொருட்கள், குறிப்பாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை போன்றவைகள் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெட்டிகளில் வைத்து
அலந்து தருகிற ஒரு பணியினை இப்போது அந்த துறை செய்திருக்கிறது. அது இங்கேயும் இந்த கடைகளில் அந்த அதன் மூலம் இன்றைக்கு அந்த பொருட்கள் விநியோகம் பணி விநியோகிக்கும் பணி நடைபெற்றிருக்கிறது. சிதம்பரம் குழந்தை திருமணத்தில் வீடியோவே வந்திருக்கு. சிதம்பரம் குழந்தை திருமண விவகாரத்தில் வீடியோவே வந்திருக்கு. ஆளுநர் தான் வந்து குழந்தை திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு இல்லை, இப்போ அது தொடர்ச்சியாக நம்ம ஒரு குழந்தையின் ஒரு அபலை குழந்தையின் ஒரு சின்ன விஷயம் அது. அதை நம்ம தொடர்ச்சியாக அதை இப்போ பேசுகிறதால அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணியத்தை நாம் ஒரு தரக்குறைவாக விமர்சிப்பது போன்ற ஒரு நிலை வரும். ஏதோ தெரியாமல் ஆளுநரும் அதை சொன்னார். அதை தொடர்ந்து டாக்டர் ஆனந்தும் அது சம்பந்தமாக பலமுறை சொல்லியிருக்கிறார். அதற்கு நாம் பதில் அளித்திருக்கிறோம். டாக்டர் ஆனந்தை பொறுத்தவரை இது சம்பந்தமாக விசாரித்த போது அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் ஆடியோ கிளிப்பிங்ஸை வச்சிருக்கிறோம். இது இருந்தாலும் இது வெளியில் சொல்ல வேணாம், தொடர்ந்து இது விமர்சனமாக ஆக வேண்டாம் என்று நினைக்கிறோம். இதோடு அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது நல்லது. மூன்று மருத்துவ கல்லூரிகளுக்கு நேற்று என்எம்சியில இருந்து ஸ்டாண்டில் ஆய்வு பண்ணியிருக்காங்க. நம்ம டெல்லிக்கு போயிட்டு அதிகாரிகளும் இல்லை, என்எம்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திருச்சி, ஸ்டான்லி, தருமபுரி ஆகிய கல்லூரிகளில் ரெண்டு சிறிய குறைகளுக்காக, குறிப்பாக இந்த சிசிடிவி கேமரா, பயோமெட்ரிக், இது ரெண்டுமே எந்த அளவுக்கு இருக்குங்கிற தகவலை சம்பந்தப்பட்ட டீன்கள் டெல்லியிலே தந்திருக்கிறார்கள். டிஎம்இ தலைமையில் ஒரு குழு போய் இதற்கான பதிலையும் தந்திருக்கிறார்கள். அதை சரியா இருக்கான்னு திருப்பி வந்து பார்த்துருக்காங்க. அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு முடிவு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கான அங்கீகாரம் எல்லாம் இந்த காரணத்துக்காகலாம் ரத்து செய்யப்பட மாட்டாது. இது பெரிதுபடுத்தப்பட்டு விட்டது அவ்வளோதானே தவிர எந்த கல்லூரிக்கும் அங்கீகாரம் ரத்து எல்லாம் கண்டிப்பாக நடக்காது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த முதலாம் ஆண்டு நடக்க ரத்து செய்யப்படவே இல்லைன்னு போது முதலாம் ஆண்டுலாம் எல்லா ஆண்டுமே நடக்கும், எந்த பாதிப்புமே இருக்காது. பாதிக்கிற அளவுக்கு இந்த அரசு நடந்து கொள்ளாது. இன்னொன்று, இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஒரு 140க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் கூட ஒரு அரசு கல்லூரிக்கு அது மாதிரி தாக்கியது அனுப்பியிருக்கிறார்கள். தாக்கியது அனுப்பப்படும் போது அதில் சொல்லப்பட்ட வாசகங்கள் சற்று மென்மையாக இருந்திருக்க வேண்டும், கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. இது சம்பந்தமாகவும் நாங்கள் அடுத்த வாரம் தேதி கேட்டிருக்கிறோம், இரண்டு அமைச்சர்களை சந்திப்பதற்கு, மாண்புமிகு மன்சுக் மாண்டவி அவர்களையும் சர்பானந்த் சோனாவால் அவர்களையும் சந்திப்பதற்கு தேதி கேட்டிருக்கிறோம். அவர்கள் முதலில் 6-7 தருவதாக இருந்தது. இந்த ஒடிசாவில் ஏற்பட்ட ரயில் விபத்தின் காரணமாக ரெண்டு பேருமே விபத்து சம்பவம் நடந்த இடத்தில் இருக்கிறார்கள். நேற்றைக்கும் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். 9ஆம் தேதி ஒரு அமைச்சர் இருக்கிறார், ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் இருந்தால் நல்லது என்று இணைந்து பார்ப்பதற்கான நேரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போகிற போது நிச்சயமாக என்எம்சியின் இந்த நடவடிக்கை குறித்தும் அவர்களிடத்தில் விளக்கம் சொல்லப்படும். எந்த கல்லூரிக்கும் பாதிப்பு இருக்காது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிற்கு இப்போ இந்த ஒரு மாத காலத்தில் மட்டுமே 11 செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் புதிதாக வந்திருக்கிறது, ஒரு பல் மருத்துவ கல்லூரி புதிதாக வந்திருக்கிறது. இப்படி பல புதிய கல்லூரிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற போது ஏற்கனவே இருக்கிற கல்லூரிகளில் இருக்கிற ஒரு சிறிய குறைகளை சரி செய்வதென்பது அவசியமான ஒன்று, அது சரி செய்யப்பட்டும் விட்டது. என்றாலும் கூட இது ஒரு பெரிய அளவில் செய்தி பரபரப்பாகி விட்டதே தவிர இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. கலந்தாய்வு டெல்லியில் வந்து அவங்களோட 15% முடிச்சுட்டு நமக்கு சொன்ன உடனே அடுத்த நாள் இங்கே இருக்கிற மீதி 85% கலந்தாய்வு தொடங்கும். ஒன்றுமே இல்லையா, குறைய நிவர்த்தி இல்லை. அது அன்னைக்கே சரி அன்னைக்கே நான் இந்த ஏற்கனவே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், அன்றைக்கே சரி செய்து அந்த கடிதத்தை எடுத்து போய் தீனே போய் சம்மந்தப்பட்ட என்எம்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார். அதை நேற்றுக்கு வந்து பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி அறிவிப்பாங்க. நீங்கள் நடக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நீங்கள் நடக்கிறத தானே சீல் வைக்கணும், அந்த கல்லூரி இயங்காமல் போகணும்னு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நல்லாவே இருக்கும். நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே இபிஎஸ் போன்ற பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்தை விமர்சித்த போது ஒரு கருத்தை சொன்னேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து அக்கறை இல்லாதவர்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து பெரிய அளவில் கவலைப்படாதவர்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து யோசிக்கவே தெரியாதவர்கள் சொல்லுகிற ஒரு விமர்சனமாகத்தான் அது இருக்கிறது. அது எல்லோருக்குமே பொருந்தும். தேசிய தரவரிசை பட்டியல் இந்திய அளவில் 680 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. இந்திய அளவில் தனியார், சுயநிதி மற்றும் இந்த அரசு, குவாசி கவர்மெண்ட், ஒன்றிய அரசு, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து 680 மருத்துவக் கல்லூரிகள்.
680 கல்லூரிகள்ல பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் தரவரிசை தயாரித்து தேசிய அளவிலான சிறப்புக்குரிய கல்லூரிகள் என்கிற வகையில் ஒரு பட்டியல் தயார் பண்றாங்க அதுக்கு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை 176 கல்லூரிகள் அந்த 176 கல்லூரிகள்ல 11வது இடத்தை சென்னை ராஜீவ் காந்தி கல்லூரி பெற்றிருக்கிறது 11வது இடத்தை சென்னை ராஜீவ் காந்தி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முன்னால் 10 கல்லூரிகள் இந்த 10மே எதுன்னு பாத்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள் ஒன்றிய அரசாங்கத்தின் கல்லூரிகள் அப்ப சுயநிதி கல்லூரிகள் இதெல்லாம் தான் அந்த 10 மாநில அரசுகள் ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க 36 இருக்கு இந்த 36 மாநிலங்களிலும் எந்த மாநிலத்திலும் அரசு கல்லூரி இந்த முதல் 10 இடத்தில் வரவில்லை முதல் 10 இடத்திலும் வரவில்லை 11வது இடத்திலும் வரவில்லை ஆக 11வது இடத்திற்கு வந்திருக்கிற முதல் அரசு மருத்துவக் கல்லூரி ராஜீவ் காந்தி ஆக இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகள் நிர்வகிக்கும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடத்தில் ராஜீவ் காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு